அரிவாட்டாய நாயனார். கணமங்கலம் என்ற ஊரில் வேளாளர் குலத்தில் பிறந்தவர்தான் தாயனார். கணமங்கலம் என்பது திருத்துறைப்பூண்டிக்கு அருகில் உள்ளது. அது தற்போது கணமங்கலத்திடல் என்று அழைக்கப்படுகிறது. தாயனார் வேளாளர் குலத்திற்கே தலைவனாக விளங்கினார். மிகச்சிறந்த செல்வந்தரான இவர் சிவபெருமானிடம் அளவில்லா அன்பு கொண்டவராக வாழ்ந்து வந்தார். தம்முடைய வயலில் அறுவடை செய்யும் செந்நெல்லையும், அதாவது செந்நெல்லால் செய்யப்பட்ட சம்பா அரிசி சாதத்தையும் கீரையையும் மாவடுவையும் கோவிலுக்கு கொண்டு வந்து கொடுத்து ஈசனுக்கு தவறாமல் திருவமுது செய்து வந்தார். இத்திருத்தொண்டை வறுமை நேரம் வந்திட்டாலும் தவறாமல் செய்வார் தாயனார் என்பதை இந்த உலகிற்கு உணர்த்த விரும்பிய சிவபெருமான் அவரை சோதிக்கலானார். அதன்படி அவருடைய செல்வங்கள் அனைத்தையும் மறையச் செய்தார். தாயனாரின் குடும்பத்தை வறுமை சூழ்ந்தது. இருப்பினும் அவர் அந்த திருத்தொண்டை விடாமல் செய்து வந்தார். இந்த நிலையில் தாயனாரை வறுமை மிகவும் வாட்டியது. அதனால் உணவிற்காக அவர் கூலிக்கு நெல் அறுக்க சென்றார். நெல் அறுத்ததற்காக கூலியாக கிடைக்கும் செந்நெல்லை ஈசனிற்காக கொடுத்துவிட்டு கார் நெல்லை வறுத்து அதன் மூலம் கூலியாக கிடைக்கும் கார் நெல்லை மட்டும் தமக்கு உணவுக்காக எடுத்துக்கொண்டார். இதில் கார்நெல் செந்நெல் என்று கூறப்படும் இருவகை நெல் வகைகள் நமது பாரம்பரிய நெல் வகைகளாகும். அதையும் சோதித்து பார்க்க விரும்பிய ஈசன் அவ்வூர் முழுவதும் செந்நெல் மட்டுமே விளையும்படி செய்கிறார். அதனால் அவருக்கு கூலியாக செந்நெல் மட்டுமே கிடைக்கிறது. இருப்பினும் அதை மகிழ்ச்சியாக வாங்கிக் கொண்டு தமக்கு கூலியாய் கிடைத்த செந்நெல் முழுவதையும் இறைவனுக்கே படைக்கிறார். வயிற்று பசியை போக்குவதற்காக தாயனாரின் மனைவி தன் வீட்டிற்கு பின்புறமாக விளையும் கீரைகளையும் இலைகளையும் சமைத்து கணவனுக்கு கொடுத்துவிட்டு தானும் உண்கிறாள். இவ்வாறாக இவர்கள் இலைக்கறி உணவை மட்டும் சமைத்து சாப்பிட்டு இறைவனுக்கு மகிழ்ச்சியாக தொண்டு புரிந்து வருகிறார்கள். விடுவாரா ஈசன் அவர்களை மேலும் சோதிக்க விரும்பி அந்த கீரைகளும் இலைகளும் அவர்களுக்கு கிடைக்காதபடி இல்லாமல் போகும்படி செய்கிறார். அதற்கும் அவர்கள் வருந்தவில்லை. தம்முடைய திருத்தொண்டை தொடர்ந்து செய்து வந்தனர். அவர்களின் பசியை வெறும் நீரினை மட்டும் அருந்தி ஆற்றிக்கொண்டனர். ஒரு நாள் தாயனார் வழக்கம் போல இறைவனுக்கு திருவமுது செய்விப்பதற்காக செந்நெல் அரிசியையும் கீரைகளையும் மாவடுவையும் ஒரு கூடையில் சுமந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அப்போது மிகுந்த பசியின் காரணத்தால் கால் தளர்ந்து தவறி விழுகிறார். அப்போது அவரது மனையாள் அவரை தாங்கி பிடிக்கிறாள். அவர் கையில் இருந்த கூடை தவறி விழுந்து அதிலுள்ள ஈசனாருக்கு படைக்க வேண்டிய அமுதுகள் சிதறி விழுந்தன. அதை கண்ட தாயனார் மிகவும் மனம் வருந்துகிறார். ஈசனுக்கு திருவமுது படைக்க முடியாததால் மிகவும் மனம் வருந்திய தாயனார் தன் கையில் உள்ள அரிவாளை எடுத்து தன் கழுத்தை அறுக்க முற்படுகிறார். அப்போது அவரை தடுத்தாட்கொள்ள விரும்பிய இறைவன் நிலவெடிப்பிலிருந்து கையை நீட்டுகிறார். அந்த கையால் தாயனாரின் கையை பிடித்து தடுக்கிறார். அப்போது அவருடைய மாவடுவை அவர் சுவைப்பது போல விடேல் விடேல் என்று சத்தம் கேட்கின்றது. இறைவன் தாயனாரின் கையை பிடித்தாட்கொள்ள தாயனார் தன்னுடைய செயலை நிறுத்துகிறார். அவருடைய கழுத்தில் அரிவாளால் பட்ட புண்ணும் ஆறியது. பின்பு தன்னை தடுத்தாட்கொண்ட இறைவனை தாயனார் போற்றி பாடுகிறார். அப்போது உமாதேவியாரோடு விடைமேல் அமர்ந்து சிவபெருமான் காட்சி தருகிறார். பின்பு சிவபெருமானின் திருவருளினால் தாயனாரும் அவருடைய மனைவியும் சிவலோகம் அடைந்து
ஈசனுடனேயே ஒன்று கலந்தார்கள். தாயனார் தமது கழுத்தை அறுக்க அரிவாளை தம் கழுத்தில் பூட்டியமையால் அவர் அரிவாட்டாயர் என்று நற்பெயர் பெற்றார். அதாவது அரிவாள் கூட்டல் தாயன். அரிவாளை தம் கழுத்தில் வைத்த தாயனார் அதனால் அரிவாட்டாயர் என்று அழைக்கப்படுகிறார். அரிவாட்டாய நாயனாரை வாழ்த்தி வணங்குவோம்.